ஏ என்பவர் ரூபாய் 400க்கு தான் வாங்கிய ஒரு பொருளை 20% லாபத்தில் பிக்கு விற்பனை செய்கிறார். பின்னர் பி தன்னுடைய வாங்கிய விலையில் 10% லாபத்தில் சிக்கு விற்பனை செய்கிறார். எனில் சி ஆனவர் பிக்கு கொடுக்கும் தொகை அல்லது சியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ வந்து பீட்டை விற்கிறார், பி வந்து அதை சீட்டை விற்கிறார், ரைட்டா? ஏ எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு? 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு 20% லாபம் வச்சு வித்துருக்கிறார். 400ல் 20% எவ்வளோ? 1 × 5 × 155 எவ்வளோ வருது? 80 அதிகமாக வச்சு வித்துட்டார். அப்போ என்ன ரேட்டுக்கு வித்துருப்பாரு? 480 சொல்லி வித்துருப்பாரு. ஏவோட விற்பனை விலை, ஏவோட செல்லிங் ப்ரைஸ் தான் 480. பிக்கு அது வந்து வாங்கினவில்ல, பிக்கு அது காஸ்ட் ப்ரைஸ் தானே. ஓகே, இதை முடிச்சிட்டோம். பின்னர் பி தன்னுடைய வாங்கிய விலையில் இதிலிருந்து 10% லாபத்தில் சிக்கு விற்பனை செய்கிறார். 480 ரூபாயில் 10% எவ்வளோன்னு பாருங்க, 0000 எவ்வளோ வருது? 48 ரூபாய் லாபம் வச்சு விற்கணும். அப்போ 480ல் 10% லாபம் வச்சு விற்கிறாரு, அதாவது எவ்வளோ ரூபாய்? 48 ரூபாய் அதிகப்படுத்தி விற்கிறோம். என்ன ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க? 528க்கு விற்றுருப்பாங்க. பிக்கு இது விற்பனை விலை, பிக்கு இது செல்லிங் ப்ரைஸ், ஆனால் சிக்கு அது வாங்கின விலை, காஸ்ட் ப்ரைஸ். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க? இதை முடிச்சிட்டோம்ல, இதை முடிச்சாச்சு. எனில் சி ஆனவர் பிக்கு கொடுக்கும் தொகை, அதாவது இவர் காசு கொடுத்து தானே வாங்கியிருப்பாரு, சியின் அடக்கவில்லை என்ன? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி, 528. ஸோ சிம்பிளான க்வெஸ்சன் தான், கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணும். Later. ஸோ இதே ப்ராப்ளத்தை வேற மாதிரி சால்வ் பண்ணலாம், அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிடணும், எழுதிட்டு இன்ட்டு போட்டுக்கணும். 20% ப்ராஃபிட்டா 120/100 எழுதணும். எப்படி 20% ப்ராஃபிட்னா 100ஓட அந்த 20 ஆட் பண்ணி சைடில் மல்டிப்ளை பண்ணிடணும், 120% சொல்லி. மறுபடியும் இன்ட்டு போட்டுக்கோங்க, 10% ப்ராஃபிட்டா, அப்போ நீ எப்படி எழுதணும்? 100ஓட அந்த 10 ஆட் பண்ணால் 110/100, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுவே 30% சொன்னால் 130/100, இதுவே இங்கே 40% சொன்னால் 140/100. எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்கிறாங்களோ அதை 100ஓட ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். முன்னாடி சால்வ் பண்ணிங்களா? அது புரிஞ்சுன்னா ஓகே, இருந்தாலும் இதையும் சேர்த்து படிச்சுக்கிறேங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, அவ்வளோதான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 48 × 11 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 528 வந்துடும். இப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க, புரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, எஸ், நோட்டில் இப்போது ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க.